வணக்கம் நண்பர்களே, நான் இப்பொழுது ஒரு சிறந்த மன்னன் பத்தி பேச போகிறேன். ஒரு நல்ல அரசனுடைய குணம் என்ன? ஒரு நல்ல அரசனுடைய குணம், நாட்டு மக்களுடைய நலனுக்காக திட்டமிட வேண்டும், நாட்டுடைய பொருளாதாரத்தை உயர்த்த வேண்டும், நாட்டை பாதுகாக்க வேண்டும், மக்களுக்கு நல்ல எடுத்துக்காட்டாக இருக்க வேண்டும். அப்படி ஒரு மன்னன் இருந்தார். அது 10ஆம் நூற்றாண்டு சோழ ராஜ்யம். அவர் நிறைய கோவில்களை கட்டினார், நிறைய பாலங்களை கட்டினார், ஒரு நல்ல போர்படையை அமைத்தார். இன்னும் மக்களால் போற்றப்படுகிறார். மக்கள் இன்னும் அவருடைய பிறந்த நாளை கொண்டாடுகிறார்கள். அவர்தான் சுந்தர சோழரின் மகன் மாவீர ராஜராஜ சோழன். ராஜராஜ சோழனின் இயற்பெயர் அருள்மொழிவர்மன். அருள்மொழிவர்மன் ஒரு போரிலையும் தோக்கவில்லை, எல்லா போரிலையும் வெற்றி கண்டால். இந்தியாவில் சில பகுதிகள் இலங்கை, மலேசியா, இந்தோனேசியா, சிங்கப்பூர், இவை அனைத்தும் இவருடைய ஆட்சி எல்லைக்கு உட்பட்டது. தஞ்சை பெரிய கோவிலை இவர் தான் கட்டினார். நான் அங்கே போனேன், மிகவும் பெரிதாக இருந்தது.